அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் மிக கொழுப்பு நோய், அதாவது மருத்துவ ரீதியாக ஆங்கிலத்தில் டிஸ்லைபிடிமியா அல்லது ஹைப்பர் லைபிடிமியா என்று அழைப்பார்கள். முதலில் டிஸ்லைபிடிமியா என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம், மற்றும் இதனை எவ்வாறு கண்டறியலாம். ஒருவர் உணவு உட்கொண்டு 12 மணி நேரம் கழித்து காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடிய ஒரு எளிமையான இரத்த பரிசோதனை, லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் என்பதன் மூலம் நாம் இதனை கண்டறியலாம். அதாவது ஓவர் நைட் 12 hours ஃபாஸ்டிங் என்று குறிப்பிடுவார்கள். அவ்வாறு செய்யும் இரத்த பரிசோதனையில் டோட்டல் கொலஸ்ட்ரால், எல்டிஎல், ட்ரைகிளிசரைட் என்னும் கொழுப்பு வகைகளில் ஏதேனும் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவையோ அதிகமாக இருப்பதும், நல்ல கொழுப்பு வகையான HDL என்று சொல்லக்கூடியது குறைவாக இருப்பினும் அதனை டிஸ்லைபிடிமியா என்று அழைக்கலாம். NCEP நேஷனல் கொலஸ்ட்ரால் எஜுகேஷன் ப்ரோக்ராம் இவர்களின் அறிவுறுத்தலின்படி ஒருவருடைய இரத்தத்தில் டோட்டல் கொலஸ்ட்ரால் இன் அளவு 200 mg விழுக்காடுக்கு கீழும், எல்டிஎல் என்பது 130 mg விழுக்காடுக்கு கீழும், ட்ரைகிளிசரைட் என்னும் கொழுப்பு 150 mg விழுக்காடுக்கு கீழுமாக இருக்க வேண்டும், HDL என்பது ஆண்களாக இருப்பின் 40 mg விழுக்காடுக்கு மேற்பட்டவையாகவும், பெண்களாக இருப்பின் 50 மேற்பட்டதாகவும் இருக்க வேண்டும். டிஸ்லைபிடிமியா என்னும் இந்த நோய் நிலை இதனால் முக்கியத்துவம் பெறுகிறது. இதனால் நாம் இதனை கவனத்திற்கு கொள்ள வேண்டும் என்று பார்ப்போமேயானால், மிக இரண்டு முக்கியமான காரணத்தை நான் கூற விரும்புகிறேன். ஒன்று, இந்த மிகு கொழுப்பு நோய் என்பது இருதயம் மற்றும் இரத்த குழாய்களில் வடிந்து அதனால் ஏற்படக்கூடிய கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், அதனை தொடர்ந்து மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக், பக்கவாதம், ஸ்ட்ரோக், கால்களுக்கு செல்லக்கூடிய பெரு இரத்த குழாய்களில் அடைப்பு ஆகிய நோய் நிலைகளை உண்டு பண்ணுகிறது. உலக சுகாதார நிறுவனம் இளம் வயதினர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய வாழ்வியல் தொற்றா நோய்கள், இதனால் ஏற்படக்கூடிய இறப்பு விகிதம் 1/1 குறைக்க வேண்டும் என 2030 நிர்ணயம் செய்திருக்கிறது. அதாவது இளம் வயதினர் என்றால் 25 முதல் 40 வயதிற்கு உட்பட்டவர்களில் ஏற்படக்கூடிய மாரடைப்பு, பக்கவாதம் இவைகள் மிகுந்த கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த டிஸ்லைபிடியா என்பது முக்கிய காரணியாக அமைகிறது. மேலும் ஒருவருடைய புகைப்பழக்கம், மது பழக்கம், சர்க்கரை நோய் இவைகளும் உடல் பருமன் ஆகியவையும் இந்த நோய்க்கான காரணிகளாக அமைகின்றது. டிஸ்லைபிடிமியா என்னும் நோய் நிலையை நாம் எவ்வாறு வராமல் தற்காத்து கொள்ள முடியும், வந்த பின்னர் எவ்வாறு கட்டுக்குள் வைத்திருப்பது, தீவிரம் அடையாமல் பார்த்து கொள்வது என்பதை நாம் பார்க்கலாம். ஒருவருடைய உணவு மற்றும் ஆரோக்கியமான வாழ்வியல் முறைகள் பின்பற்றுவதன் மூலமாகவும், மருத்துவம் மேற்கொள்வதன் மூலமாகவும் நாம் இதனை எளிதில் கையாளலாம். சித்த மருத்துவத்தில் மிகு கொழுப்பினை ஐயம் மிகு குணம் என்று சொல்வோம். அதாவது அறுசுவைகளில் கார்ப்பு, துவர்ப்பு, கைப்பு சுவைகள் ஐயத்தை சமன்படுத்தக்கூடியதாக, குறைப்பதாக சொல்லலாம். உதாரணமாக ஒருவருடைய உணவில் மிளகு, தனியா, ஓமம் போன்ற கார்ப்பு சுவைகளையும், வாழைப்பூ, கொள்ளு இவை போன்ற துவர்ப்பு சுவைகளையும், கைப்பு சுவைகளாக பாகல், வெந்தயம் இவைகளையும் எடுத்துக்கொண்டால் நாம் எளிமையாக இந்த அதிக கொழுப்பு நோய்களை குறைத்து கொள்ளலாம். இப்பொழுது ஒவ்வொரு கொழுப்பு வகைகளும் எந்தெந்த உணவு வகைகளை உட்கொள்வதன் மூலம் நாம் குறைக்க முடியும் அல்லது HDL எவ்வாறு அதிகரிக்கலாம் என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். டோட்டல் கொலஸ்ட்ரால் என்னும் கொழுப்பினை பூண்டு, வெந்தயம், மிளகு, தனியா, பாகல், ஃப்ளாக்ஸீட் அல்லது அலிசி விதை, மஞ்சள், நார்ச்சத்து மிக்க உணவு வகைகள்,
இவைகளின் மூலமாக நாம் எளிதில் குறைக்க முடியும். பூண்டு என்று நாம் எடுத்துக்கொண்டால் ஒருவருக்கு ஒரு நாளைக்கு 4 கிராம் அளவு பூண்டு தேவைப்படும். இதனை உபயோகப்படுத்துவது எவ்வாறு எனில், இதனை இடித்து உபயோகப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அதில் உள்ள அல்லிசில் என்ற வேதிப்பொருள் முழுமையாக உணவில் வெளிப்பட்டு அதன் முழு குணமும் மருத்துவமும் நாம் பெற முடியும். அல்லது இதனை பாலில் வேக வைத்தும் உபயோகிக்கலாம். இதனால் வயிற்றில் எரிச்சல், நல்ல கிருமிகள் குடல்களில் இருப்பது இவைகளை இழைக்காமல் நாம் நம்மை பார்த்துக்கொள்ளலாம். மற்றொன்று அலிசி விதை. ஒருவர் ஒரு நாளைக்கு 5 கிராம் அலிசி விதை அளவு வெறும் வாணலியில் வறுத்து அவ்வப்போது தேவைக்கேற்ப பொடித்து வைத்துக்கொண்டு நாம் பயன்படுத்தலாம். இதனை இதற்கென்று தனியாக சுவை ஏதேனும் இல்லை என்பதனால் இதனை எந்த உணவுப் பொருளிலும், உதாரணமாக ஒரு கூட்டு பொரியல், சப்பாத்தி மாவு பிசையும் போது இதனை சேர்த்துக்கொள்ளலாம். இதனால் நாம் உணவு உட்கொள்வதின் அளவு குறைத்து கொள்ள முடியும். மேலும் மஞ்சள், இவை ஒரு நாளைக்கு 2 முதல் 5 கிராம் அளவுக்கு மஞ்சள் தேவைப்படுகிறது. ட்ரைகிளிசரைடு கொழுப்பு வகை பாதாம், வால்நட் இவைகளையும், மீன்களில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்னும் சத்து இருப்பதனால் மீன் வகைகளை வாரத்திற்கு ஒரு முறையினும் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமின்றி மஞ்சள் மிக முக்கியமாக ட்ரைகிளிசரைடை குறைக்க உதவுகின்றது. எல்டிஎல் என்னும் கொழுப்பு வகை உடற்பயிற்சி, அதாவது ஒருவர் 30 முதல் 45 மணி துளிகள் வாரத்திற்கு 5 நாட்களாக நடக்க வேண்டும். பின்பு நார்ச்சத்து மிக்க உணவு வகைகள், அதாவது கரையக்கூடிய எளிதில் கரையாத என இரு வகையான நார்ச்சத்து உணவு வகைகள் நம் உணவுகளில் உள்ளது. அதில் முக்கியமாக அவரை, பீன்ஸ், வாழைப்பூ, வாழைத்தண்டு இவைகள் போன்ற உணவுகள் நம் அன்றாட உணவுகளில் சேர்த்துக்கொள்வதன் மூலம், மற்றும் காய்கறிகள் 4 முதல் 5 சர்விங்ஸ் என்று சொல்லலாம், அதாவது 200 முதல் 400 கிராம் காய்கறி அளவு, மற்றும் பழம் வகைகள் எனில் 200 கிராம் அளவு பழமாவது ஒரு நாளைக்கு உட்கொள்ள வேண்டியது அவசியம். எச்டிஎல் என்னும் கொழுப்பு வகை, ட்ரைகிளிசரைட் குறைந்தாலே எச்டிஎல் என்னும் கொழுப்பு வகை அதிகரிக்கிறது வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்க மேலும் பாதாம், வால்நட், தனியா, மிளகு, பூண்டு, மஞ்சள் இவைகள் எச்டிஎல் என்னும் கொழுப்பு வகையை அதிகரிக்க உதவுகிறது. நாம் எதனையெல்லாம் தவிர்க்க வேண்டும், உணவு வகைகள் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும்? எண்ணெயில் வறுத்த பொருட்கள், அதிகமான அசைவ பொருட்கள், மேலும் நேரத்திற்கு உணவு உட்கொள்ளுதல் மிக அவசியம். அதாவது சித்த மருத்துவத்தில் ஒரு நாளைக்கு அதிகாலை முதல் சூரியோதயம் முதல் இரவு அஸ்தமனம் வரை வாத காலம், பித்த காலம், கப காலம் என பிரிவுபடுத்தியுள்ளனர். முக்கியமாக 6 மணி முதல் காலை 10 மணி முதல் வாத காலம், 10 முதல் மதியம் 2 மணி வரை பித்த காலம், 2 முதல் மாலை 6 மணி வரை கபகாலம் என்று சொல்வோம். இந்த 10 மணி முதல் 2 மணி வரை அதற்குள்ளாகவே நாம் உணவு உட்கொண்டோமேயானால் நன்கு ஜீரணித்து அவை நமக்கு தேவையான சக்தியை அவை அளிக்கும். அப்படி இல்லை என்றால் அவை ஜீரணக்குறைவாக ஏற்படும். மேலும் அவைகள் கொழுப்பாக மாறி உடலில் தங்கிவிடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம். இதேபோல் இரவும் மிக நேரம் கழித்து உணவு உட்கொண்டாலும் அவை கொழுப்பாக மாறக்கூடிய தன்மை உண்டு. முக்கியமாக ட்ரைகிளிசரைடு என்னும் கொழுப்பு வகையாக அது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இவ்வாறாக வாழ்வியல் முறைகளை நாம் கடைபிடிப்போமேயானால் நாம் இந்த மிகு கொழுப்பு நோயிலிருந்து நாம் எளிதில் கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க முடியும். மேலும் அதிகமான உணவு வகைகள் உட்கொள்ளுதல், தேவைக்கு அதிகமான உணவு உட்கொள்ளுதல் இவை அனைத்தும் சர்க்கரையாக மாறுவதற்கு பதிலாக கொழுப்பாகவே உடலில் மாறி தங்கிவிடுகின்றது. வாரத்திற்கு ஒரு முறை எண்ணெய் தேய்த்து குளிப்பது இவைகளும் நமக்கு
நன்மை அளிக்கக்கூடியது. கடைசியாக சிலருக்கு மருத்துவமும் தேவைப்படக்கூடிய நிலை இருப்பதால் தக்க மருத்துவரின் ஆலோசனையை எடுத்துக்கொண்டு நோயிலிருந்து நாம் விடுபடலாம். நன்றி, வணக்கம்.